ஸோ ஹேகிஸ் நான் அவங்க இடத்துலேருந்து அண்டப்பானி நேற்று ராமேஸ்வரத்தில் இருந்தேங்க நல்ல ஊருங்க ஜாலியாக இருந்தது கோயிலுக்கு போயிருந்தோம் ஃபேமிலியோட ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் நான் அந்த சென்னைக்கு திராவிட ஒழிப்பு மாநாட்டுக்கு வருவேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தார் போல் கமெண்ட் போட்டிருந்தாரு அங்கெல்லாம் வர்றதுக்கு இல்லைங்க ஸோ ஃபேமிலியோட ராமேஸ்வரம் போயிருந்தோம் ஸோ அதுதான் ஆக்சுவல் பிளானு நல்ல ஊர் ஆனால் சூடுது ரொம்ப ஜாஸ்திங்க ஊர் ரொம்ப கஷ்டம் ஆடிட்டு அப்புறம் போய் அந்த தீர்த்த கிணறுலலாம் போய் மொளச்சி மொளச்சுன்னு தண்ணி எடுத்து ஊற்றிகிட்டு இருந்தாங்க ஜாலியாக இருந்தது ஒரு அரை மணி நேரம் அந்த இருபத்தி ரெண்டு கிணறு தாண்டி வர்றதுக்கு வரைக்கும் எஸ் இட் வாஸ் அ நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கோயிலுக்குள்ளே போகல பயங்கர டயர்டாயினேன் ஃபேமிலியெல்லாம் போயிருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த உத்தரகோச மங்கை நம்ம வீடியோ ஒன்று போட்டிருந்தோம்ல இது மரகத நடராஜர் இந்த உலகிலேயே முதல் முதல் தோன்றிய நடராஜர் அதாவது ஆதி சிதம்பரம் அப்படின்னு சொல்லக்கூடியது முதல் சிதம்பரம் நடராஜர் வந்து அந்த இடம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஆதி சிதம்பரம் நடராஜர் அப்படின்னு அங்கே போய் பார்த்துட்டு வந்துருந்தோம் உத்தரகோச மங்கை ஸோ அங்கே போய் பார்த்துட்டு வந்திருந்தோம் நல்லா இருந்தது கோயில் புதுசாக புறணமைச்சிட்ருக்காங்க வாய்ப்பு இருந்ததுன்னா அங்கே போய் பாருங்கள் நம்ம அந்த காலத்தில் வந்து இந்த கடுக்காய் அதுக்கப்புறம் தேன் முட்டை அதனுடைய அந்த வெள்ளைக்கரு அதெல்லாம் சேர்ந்து சுண்ணாம்பு இதெல்லாம் சேர்ந்து ஒரு கலவையாக செஞ்சு அதை தான் வந்து இந்த கல்லுக்கெல்லாம் இந்த பூச்சி வேலைக்கு சிமெண்ட் மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படி தான் இப்போ அந்த கோயில் கட்டிகிட்டு இருக்காங்க ஸோ ஒரு தடவை வாய்ப்பு கிடச்சுன்னா போய் பாருங்கள் அங்கே நிறையா ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க அந்த ரவுண்ட் ரவுண்டாக சிமெண்ட் கல்லுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க அதில் தான் அந்த தூணெல்லாம் செய்கிறாங்க வாசனை சூப்பராக இருக்குது அந்த செவத்தை மோந்து பார்த்துட்டு வந்த அந்த கடுக்காய் வாசனம் இருக்குது ஸோ வாய்ப்பு கிடச்சிதுன்னா அந்த கோயிலுக்கு போய் பார்த்துட்டு வாங்க ரொம்ப சீக்கிரத்துக்கு முடியாது பட் கொஞ்சம் கால அளவுக்குள்ள ஒரு எனக்கு ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்குள்ளே முடிஞ்சிடும் ஸோ அதற்குள்ளாக போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் வேறு என்ன எஸ் ஸோ இது வந்து நேற்று நாளினுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இன்றைக்கி நாள் முழுக்க தூங்கி தூங்கியே கழிஞ்சு போச்சு எனிவே இந்த நம்ம சேனலில் அப்படி ஏதாவது வீடியோ போட்டிருக்கும் பொழுது அடிக்கடி அடிக்கடி நிறைய பேர் கேட்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த தீட்சை வாங்குவது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கேள்வி வந்து நிறைய பேர்த்துக்கு உண்டு அதுக்கப்புறம் கிரியா யோகா சிறந்ததா வாசி யோகம் சிறந்ததா இல்லை நிறைய யோகங்கள் நிறைய அந்த முத்திரைகள் நான் புருவு மத்தியை பார்க்கணுமா புருவு மத்திங்கிறது எது முதல்ல நான் மூச்சை கவனிக்கணுமா எண்ணங்களை கவனிக்கணுமா இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வந்து மக்களுக்கு நிறைய இருந்துக்கிட்டே தான் இருக்குது ஆக்சுவலாக இது எதுவுமே வந்து நமக்கு தேவையில்லை அப்படிங்கிற ஒரு புரிதலுக்கும் ஒரு நம்பிக்கைக்கும் நம்ம வந்து உண்மையாலுமே வரணும் இந்த தீட்சை அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன அப்படின்னு சொன்னால் அந்த குரு கூட இருக்கும் பொழுது நம்மளுடைய அந்த எது தவறு எது சரி அப்படிங்கிறத அவருக்கு நமக்கு சொல்லி தந்துகிட்டே வந்துட்டே இருப்பாருங்க தான் தீட்சை வேறு ஒன்றும் இல்லை ஸோ மனக்கட்டுப்பாட்டையும் மனப்பக்குவத்தையும் கொடுக்கக்கூடியது தான் தீட்சை அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் எதற்காக இந்த உடலை வந்து பாதுகாப்பாக நம்ம வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு காரணத்தை நம்ம ஏ ஏற்கனவே பார்த்துருக்கோம் அதனால் கிரியோக ஆகட்டும் வாசி யோகமாகட்டும் ஆகட்டும் உணவு கட்டுப்பாட்டின் மூலமாக வெஜ்ஜு நான்வெஜ்ஜு இது ஒரு பெரிய பஞ்சாயத்தில் ஸோ இந்த உணவு கட்டுப்பாடுகள் மூலமாக மூச்சு கட்டுப்பாட்டின் மூலமாக இந்த உடலை வந்து எதற்காக ஒரு நிலைப்படுத்தி வைக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம அந்த ஒரு மனப்பக்குவம் இல்லாமல் இறந்து போயிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் மறுபிறப்பு எடுத்து வரும்பொழுது இதே மனோநிலையோட இல்லை இதே மாதிரி ஒரு வாழ்க்கையோடு நம்ம திருப்பி வருமா அப்படின்னு வந்து நமக்கு சுத்தமாக தெரியாது அதற்கு எந்த விதமான ஊர்ஜிதமும் இல்லை ஏன்னா இங்கே நம்ம அதுக்கு இந்த நினச்சிட்டு போகலாம் நம்ம மேலுலகம் போகும்பொழுது அந்த ஆன்ம இது என்ன சொல்கிறது ஆன்ம நிலை வந்து நம்ம பிரகாசமாக தெரியும் பொழுது நம்ம என்ன சரியாக செஞ்சோம் என்ன தவறாக செஞ்சோன்னு தெரியும் அப்போ அங்கே போயிட்டு ரிட்டன் வரும்பொழுது என்னுடைய ஆன்ம முன்னேற்றத்திற்காகங்கிற ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு நம்ம ரொம்ப கஷ்டமான ஒரு வாழ்க்கையை எடுத்துகிட்டு வந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த நேரத்தில் நம்ம இந்த ஒரு மனோ பக்குவத்தில் இருக்கோம்னா அதுக்கு அத்தனை சீரழிஞ்சு தான் இந்த ஒரு நிலைமைக்கு வந்திருந்திருப்போம் இப்போ பார்க்குறது எல்லாமே சந்தோஷமாக தெரியும் ஆனால் அத்தனை கஷ்டத்தை தாண்டி தான் வந்திருப்போம் அதே மாதிரியோ இல்லை அதை விட மோசமான ஒரு வரத்தை வாங்கிட்டிங்க வந்துட்டோன்னு வைங்க அதுலேருந்து இருந்து தப்பி பிழைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் பிரச்சனை இல்லை தப்பி பழக்கலை சிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஸோ அந்த ஒரு கேட்ச் இருக்குல்ல அந்த ஒரு ஒரு ரிஸ்க்கான ஒரு ஃபேக்டர் இருக்குல்ல அதனால் உடலை வந்து நல்லா காப்பாற்றி நீண்ட ஒரு ஆயுட்காலத்தோடு நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னு சொன்னால் வாழ்ந்த அந்த ஒரு ஆயுள்லேயே வந்து நம்ம மனப்பக்குவம் அடைஞ்சிடுவோம் பிறவா நிலை அடையலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த உடலை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு காரணங்க அப்பார்ட் ஃப்ரம் தட் வேறு ஒரு தேவையுமே இல்லை உடல் எப்படி இருந்தாலும் அழியக்கூடியது தான் எல்லா சிதறுகள் நூல்களையும் எடுத்து பாருங்கள் கடைசியாக வந்து அவங்க சொல்லக்கூடியது என்னென்னா இந்த உடல் நிலையாமை அப்படின்னு சொல்லுவாங்க அவர்கள் உடலையும் அவர்கள் அவர்கள் கிடைத்ததாக சொல்லுவார்கள் போகநாதரனுடைய இந்த ஐந்தாவது காண்டாக இருந்தான் நினைக்கிறேன் ஒவ்வொரு சித்தர்களுடைய உற்பவமே எழுதியிருப்பார் அந்த உற்பவத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா சித்தர்களும் கோடியுகம் வாழ்ந்ததாகவும் அவர்களுக்கு பார்க்காத விஷயங்களே கிடையாது அண்ட சராசரம் முழுக்க சுற்றுனேன் இந்த பூமி எல்லாம் சுற்றுனேன் கடல்லேருந்து விண்ணிலேருந்து எல்லாம் சுற்றுனேன் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன் பயன் இல்லை அடிக்குது இதுக்கு மேலே தெரிஞ்சிக்கிறக்கு இங்கே ஒன்றும் இல்லை ஸோ அதனால இந்த உடலை விட்டுட்டு அப்படியே போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இதான் எழுதியிருப்பாங்க அத்தனை பேருமே இன்வெரிபிளி ஒரு ஆள் எல்லாமே எல்லாருமே அந்த சொல்லியிருப்பாங்க ஸோ ப்ராக்டிகலி உடல்னால எந்த விதமான ஒரு பயனும் இல்லை அது வந்து ஒரு பாண்டு இங்கே இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயத்தை நம்ம பக்குவப்படுத்துவதற்காக தான் உங்களுக்கு வந்து இந்த ஏதோ ஒரு யோக பயிற்சிகளோ முறைகளோ அதெல்லாமே இருக்கக்கூடிய அந்த ஒரு காரணம் அப்பார்ட் ஃப்ரம் தட் உங்களுக்கு அது தேவையே கிடையாது ஸோ நீங்கள் உடலை பக்குவப்படுத்துறதுக்கு உண்டான முயற்சியில் இறங்கணுமா மனசை பக்குவப்படுத்துறதுக்கு உண்டான முயற்சியில் இறங்கணுமான்னு கேட்டால் மனப்பக்குவமே நமக்கு முக்கியம் ஸோ அதனால் நான் இந்த தீட்சை வாங்கணுமா அந்த தீட்சை வாங்கணுமா இதில் எது சிறந்தது இதில் கம்பேரிசன் வேறு நம்மளுக்கு ஒரு இருக்குது இதை விட இது பெட்டராக இதுக்கு போனால் நம்மளுக்கு ஒரு சீக்கிரமாக முன்னேற்றம் வருமா எந்த இந்த மாதிரி மூச்சடக்குவதனாலையோ இல்லை ஏதோ ஒரு தீட்சை வாங்குவதுனாலயோ பல ஆயிரக்கணக்கான சச்சங்கங்கள் கேட்குறதுனால எல்லாம் எந்த விதமான ஒரு பயனும் இருக்க போகிறதில்லை ஏன்னா மாற்றம் நமக்குள்ளே எப்போ வரும்னா இந்த கேட்பது மூலமாக நமக்கு மாற்றம் கேட்குறது நல்லது படிக்கிறது நல்லது பார்க்கறது நல்லது எல்லாமே நல்லது ஆனால் அது எப்போ மாறுதலாக நமக்கு வரும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்களுக்கு ஆயிரத்தெட்டு கேள்விகள் கேட்கணும் இப்போ நான் இவ்வளோ தூரம் சொல்கிறது ஒரு வேலை இவ்வளோ தூரம் கேட்டுட்ருக்கீங்கன்னு வச்சுக்கங்களேன் இப்போ இது இதனால் உங்களுக்கு என்ன மாறுதல் வரணும் அப்போது இவ்வளோ நாள் நான் இந்த உடலுக்கு உண்டான பயிற்சிகள் இந்த தீட்சை வேணும் இல்லை இந்த பயிற்சிகள் வேணும்னு நினச்சிட்டு இருந்தேனே ஒரு சிலர் பயிற்சி எடுக்கவும் செஞ்சுருப்பீங்க இதனால் உங்களுக்கு என்ன மாறுதல் வந்தது உண்மையாலுமே இந்த தான் மாறுதல் வந்ததா இல்லை நான் என்னுடைய யோசனைகளும் என்னுடைய சிந்தனைகளும் நான் இந்த உலகத்தை பார்க்கக்கூடிய விதமும் மாறியிருக்கா அப்போ மாறினது என்னது உடல் மாறினதுனால நம்மளுடைய பார்வை எதுவும் மாறிட போகிறதில்ல மனசு மாறி இருந்திருக்கும் இந்த மனசு இந்த பயிற்சி எடுக்காமே எனக்கு மாறுமா அப்போ இது இப்போ அப்போ மாறுதுங்கிறது எங்கிட்ட உண்மையாலுமே எங்கே சேஞ்சஸ் நடக்குது எதுனால சேஞ்சஸ் நடக்குதுன்னு யோசிச்சு பாருங்கள் எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் அந்த சூழ்நிலையை எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களுடைய மனப்பக்கம் எனக்கு அடையணுங்கிறதுக்கு உண்டான அந்த ஒரு எண்ணம் உங்களுடைய மனசில் ஊனி நின்றுக்கும் அதற்கு இந்த பயிற்சியை வந்து ஒரு ஒரு கோல் ஒரு ஊன்று கோலாக இருக்கும் இந்த கோல் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் நல்லா அந்த முதுகெலும்பு நின்று நிமிந்து நின்றுச்சி அந்த எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த கோல் அப்படி கொஞ்சம் ஓரமாக சாத்தி வச்சுட்டு எந்த துணையும் இல்லாமல் நீங்கள் வந்து தனியாக பயணிக்க ஆரம்பிக்கணும் அப்போது இந்த பயிற்சி அந்த பயிற்சிங்கிறதெல்லாம் எதுவும் இல்லாமல் மனசு தான் எல்லாத்துக்குமே காரணம் தான் நம்ம இங்கே பிறக்கிறோம் அப்போ என்ன மற்ற ஒரு நிலை வருவதற்குண்டான பயிற்சி தான் நம்ம எடுக்கணும் அதுக்கு இந்த உடம்புக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது அதற்கு நீங்கள் எந்த விதமான கோயில் வளத்திற்கும் போக வேண்டாம் எந்த விதமான பூஜை புனஸ்காரங்கள் செய்ய வேண்டாம் எந்த விதமான வழக்கங்களையும் பின்பற்ற வேண்டாம் நீங்கள் உங்களுக்கு நீங்கள் எங்கே பிறந்தீங்க இல்லை யாரை பார்க்குறீங்க எந்த எக்ஸாம்பிளும் நீங்கள் காட்டணுன்னு அவசியமே கிடையாது ஸோ மனப்பக்குவத்திற்குண்டான வழியில் தான் நீங்கள் போகணும் அதனால் எதையாவது ஒன்று பிடிச்சிக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க அந்த பிடிக்கிறதெல்லாம் கொஞ்சம் ஊன்றுகோல் தான் ஊன்றுகோல் தான் எல்லாமேனு நம்பிடக்கூடாது அது இந்த ஒரு இந்த ஒரு படி ஏறுவதற்காக இந்த ஒரு இது இப்போது ஒரு பெரிய ஸ்டெப்ஸ் இருக்குது அந்த கைப்பிடி போய் வச்சு வச்சுருக்காங்க அந்த க உங்களுக்கு ஏற முடியலையா அந்த கைப்பிடி இப்படி பிடிச்சி இப்படி உந்து நீங்கள் மேலே ஏறுறீங்க ஒரு பட்டி ஒரு படி எடுத்து வச்சுருவீங்க அதை பிடிச்சிக்கிட்டேவா இருக்கீங்க அதை விட்டுட்டு அடுத்தது பிடிச்சாதான் இன்னொன்று உந்த முடியும் ஸோ இந்த கோல் வந்து நம்ம மேல் ஏறுவதற்குண்டான ஒரு இதுதானே தவிர ஏறணுங்கிற முனைப்பு உங்கள் தான் வரணும் அந்த முனைப்புக்கு பேர் தாங்க மனப்பக்குவம் அப்படின்னு சொல்லக்கூடியது இதற்கு நீங்கள் எங்கேயும் போகணும் காசு செலவு பண்ணணும் எதுவுமே பண்ணணுன்னு அவசியம் இல்லை நீங்கள் யோசிச்சு உங்களுக்கே நீங்கள் பதில் தேடிக்கிட்டீங்கன்னா போதும் ரைட் நீங்கள் என்ன நிலையில் இருக்கீங்கங்கிறத முதல்ல நீங்கள் ஒத்துக்கணும் நான் நான் இப்படி ஒரு நிலைமை தான் இருக்கா எனக்கு இந்த ஆசைகள்லாம் இருக்கா ஆமாம் இருக்குது அதை அனுபவிக்கணும்னு விருப்பம் இருக்கா அனுபவிங்க அதனால் என்ன இப்போ கையில் இருக்கிறத அனுபவிக்கிறதுனால என்ன ஆகிறப்போகுது ஒன்றும் இல்லை ஆனால் அதே நேரத்தில் அது நிரந்தரம் இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு மனோ நம்ம இருக்கணும் தவறுகள் எல்லாம் செஞ்சும் போட்டு தவறுகள் செஞ்சதுக்கு எனக்கு அது எனக்கு அது ஹேண்டில் பண்ண தெரியுங்க அதில் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க சொல்லலாம் ஆனால் அந்த சொல்லக்கூடிய வார்த்தைக்கு நம்ம நேர்மையாக இருக்கோமா அப்படிங்கிறது தான் முக்கியம் ஸோ அந்த நேர்மை இல்லை நான் வந்து எனக்கு பிடிச்சதெல்லாம் செய்கிறதுக்கு இந்த மனப்பக்குவங்கிற அந்த ஒரு சாக்கை நான் வந்து பயன்படுத்திட்டேன்னா அது உண்மையாலுமே மனப்போக்குவம் அப்படிங்கிறது கிடையாது ஸோ அதை அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நமக்கு தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னால் போதும் இந்த உலகத்தில் நீங்கள் யாருக்கும் எதையும் நிரூபிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை இந்த உலகத்தில் உங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு நீங்கள் நேர்மையாக இருந்தீங்கன்னா போதுங்க வேறு யாருக்குமே எந்த காரணகட்டத்திலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீங்கள் யாருக்குமே எதையும் நிரூபிக்கணும்னு அவசியம் இல்லை உங்களை யார் எது சொன்னாலும் கவலை இல்லை உங்களை பற்றி பாராட்டினாலும் பிரச்சனை இல்லை ஒரு மோசமாக பேசினாலும் பிரச்சனை இல்லை எதுவுமே உங்களுக்கு பிரச்சனை இல்லை ஸோ காசம்பரிக்கணுமா வேலைக்கு போகணுமா சாதிக்கணும்னு அவசியம் இருக்குது அட் மனப்பூர்வம் அதை செஞ்சுருங்க அந்த ஒரு ஏக்கம் உங்களை விட்டு போயிடும் இல்லையா கடைசியில் அந்த ஒரு ஏக்கம் கூட நிறைவேறாமல் ஆன்மீகம் ஆன்மீகம் எனக்கு அது இருக்குது அது இல்லை இது தப்பி இது தப்பி ஆனால் புத்தி அங்கே போய்கிட்டே இருக்கும் ஆனால் போச்சுன்னா அதை அனுபவிச்சிட்டிங்க டக்கான போயிடும் டப் போயிடும் ஆனால் அது நிலை இல்லாததுங்கிற ஒரு எண்ணம் எப்பொழுதுமே வச்சுக்கிட்டே இருங்க ஒன்ஸ் அந்த மாதிரி நிலை இல்லாததுங்கிற எண்ணத்தோடு இருந்துட்டு ஒரு விஷயத்தை தேடி போய் அது அனுபவிக்கும் பொழுது சே இவ்வளோதானா அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துடுச்சுன்னு வச்சுங்களேன் அதற்கு பிறகு நீங்கள் எதெல்லாம் உங்கள் புத்தி மேலே ஆசைப்படுதோ அதற்கு பிறகு ஒன்று ரெண்டு செய்வீங்க அதுக்கப்புறம் தான் அனுபவித்த உடனே இது என்ன இது இது என்ன போர் அடிக்குது இது ஓ இவ்வளோதானா அப்போ இப்படி தான் எல்லாமே இருக்குமா அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டுக்கு வந்துடும் அதுக்கு மேலே உங்களுக்கு எதை பார்த்தாலும் யோசனையே வராது இதை முயற்சி பண்ணி பார்க்காத வரைக்கும் நீங்கள் ஊர் ஊராக சுற்றிக்கிட்டே இருப்பீங்க எனக்கு குரு வேணும் நான் அந்த தேட்சியை வாங்குகிறேன் இந்த தேசியை வாங்குகிறேன் அதுக்காக செலவுன்னு காசு செலவானு எனக்கு ஒரு மாறுதலுமே வரல மாறுதல் நம்மகிட்ட எல்லாம் வரணும் காசு செலவுன்றதுனாலையோ குருமார்களை தேடி போகிறதுனாலையோ மலை ஏறுவதனாலேயோ குகைகளில் உட்காந்துட்டு இருக்கிறதுனாலையோ இல்லை கோயில்களில் போய் வேண்டுவதுனாலையோ பரிகாரங்கள் செய்வதனாலையோ எந்த விதமான பயனும் இல்லை ஸோ அதனால் அந்த எல்லாம் விட்டுட்டு நீங்கள் யார் நான் இங்கே என்ன இருக்கேன் எனக்கு அது பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்குன்னு ஒத்துக்கிட்டு அந்த வேலையை நீங்கள் செய்ய ஆரம்பிங்க வேலை வேறு ஒன்றும் இல்லை அப்போது நீங்கள் திருப்பி திருப்பி அந்த அந்த அடுத்தது நம்ம குதிரக்கமாக கேள்வி கேட்குறது என்றைக்குமே தப்பு கிடையாதுங்க அது குதிரக்கமான கேள்வி இல்லை அது கேள்வி அவ்வளோதான் அந்த கேள்விக்கு உண்டான பதிலை நீங்களே தேடணும் நிறைய பேர் வந்து ஒரு சிலர் ரொம்ப குழந்தத்தனமான விஷயங்கள் எல்லாம் பூதாகரமாக நினச்சிட்டு கேள்வி கேட்பீங்க அதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அது நீங்களே கேள்வி கேட்டு பதில் சொன்னீங்கன்னா போதும் இப்போது நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் அப்போ எனக்கு எனக்கு பிடிக்கல எனக்கு அவன் அவன் டார்ச்சர் பண்ணிட்டே எனக்கு அவனை நான் கொண்டுருட்டுமா அப்போ அது எனக்கு ஒரு விருப்பம் ஆனது நான் பண்ணட்டுமான்னு கூட யாராவது ஒருத்தருங்க கேட்பாங்க பண்ணுங்கள் அதனால் என்ன ஆகிர் போகுது ஆனால் அதற்குண்டான விளைவை நீங்கள் அனுபவிக்கணுங்கிற அந்த ஒரு மனப்பக்கவம் எப்பவுமே இருக்கணும் அதை நான் செஞ்சேன்னா அதற்குண்டான எனக்கு விளைவு அப்படிங்கிறது எனக்கு வருங்கிறது எனக்கு நம்மளுக்கு தெரியணும் அப்போ நான் வந்து நல்லதை செஞ்சேன்னா அதற்குண்டான விளைவு நல்லதாக நமக்கு வரும் கெட்டது செஞ்சேனா அதுக்குண்டான கெட்டது அப்படிங்கிறதுக்கு உண்டான விளைவு நமக்கு வரும் ஸோ ஒன்ஸ் இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இது நல்லது இது உண்டான பாகுபாடு உங்கள்ட்டலாம் போயிடும் அது ஒரு செயல் செயலுக்குண்டான அது ஒரு வினை வினைக்கு உண்டான பலன் அப்படிங்கிறத நான் அனுபவிக்கிறேன் அவ்வளோதான் ஸோ எதை செஞ்சால் எது நடக்குங்கிறது நமக்கு தெரியும் அங்கே நல்லது கெட்டதுன்னு இல்லை எதை செஞ்சால் எது நடக்குது அவ்வளோதான் இதுக்குண்டான அந்த ஒரு புரிதல் உங்களுக்கு வரும் அப்போது ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகும் எது செஞ்சாலும் ஏதோ ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது எதையாவது ஒன்று நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அது பின்னாடி ஓடிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு இது ஒரு முடிவில் இது ஓடிக்கிட்டே இருக்கேன் நான் பாட்டுக்கு ஒன்று முடிஞ்சால் இன்னொன்று ஒன்று முடிஞ்சால் இன்னொன்று இருந்துகிட்டே இருக்குது இந்த எண்ணங்கள் இருக்கிற வரைக்கும் நான் இங்கே வந்துட்டே இருக்கேன் போகிறேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் எண்ணத்தை நிறுத்த இங்கே வர மாட்டேன் இவ்வளோ தான் இவ்வளோ தான் முக்தி அடைவதற்குண்டான வழி வேறு வேறு ஒன்றும் இல்லை இங்கே வெரி கான்செப்ட்ஸே தேவையே இல்லை நீங்கள் ஆயிரம் நூல் படிக்கணும் பயங்கரமாக அவங்க அது அதாக்கும் இதாக்கும் அப்படியெல்லாம் இப்படிலாம் பயங்கரமாக பேசுவாங்க தேவையே இல்லை அதெல்லாம் இங்கே மனுஷனாக உருவாக்கி வச்சுக்கிட்ட விஷயங்கள் அதை நீங்கள் அளவுக்கு நம்புறீங்களோ அது நிஜம் எப்போ நம்புறதுன்னு இருக்கிறீங்களோ அது எல்லாமே போய் ஸோ அவ்வளோதான் ஏன்னா ஏதோ ஒரு எண்ணம் இருந்ததுனால தான் இங்கே வந்தோம் என்னமே இல்லாமல் போகணும் அப்படின்னு சொன்னால் இங்கே வர மாட்டோம் அவ்வளோதான் அப்போ நம்ம வந்து பிரம்மநிலை எதுவுமே இல்லை எல்லாம் ஆன நிலையில் நம்ம போயிட்டோன்னு வச்சுக்கலேன் அங்கே போனதுக்கு பிறகு நம்மளுக்கு பிறவி இல்லாமல் போயிடும் அப்போ நம்மளுக்கு எல்லாமே தெரியும் லிட்ரலாக எல்லாமே தெரியும் நான் எத்தனையோ எத்தனையோ அண்டங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா அத்தனை அத்தனை அண்டங்களில் எத்தனையோ உலகங்களில் எத்தனையோ வகையான உயிரினங்கள் இருக்கும் இங்கே நம்ம பூமியை நம்ம சூஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம் அவ்வளோதான் இந்த மனுஷ பிறப்புங்கிறது சூஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம் நீங்கள் நிலைக்கு போயிட்டீங்க ஏதோ ஒரு அண்டத்தில் ஏதோ ஒரு உலகத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு உயிர் மேலே உங்களுக்கு திடீர்னு ஒரு ஆசை வந்துடுச்சு ஆடடா அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்கே அப்படின்னு முடிஞ்சுது அவுட்டு நீங்கள் அங்கே போய் பிறந்துடுவீங்க அவ்வளோதான் தான் திருப்பி திரும்ப பூமிக்கே வந்துருக்குன்னு அவசியம் கிடையாது ஸோ பிரம்ம நிலைக்கு போனாலும் எண்ணம்ங்கிறது உதிச்சிருச்சுன்னா அந்த எண்ணத்திற்கு உண்டான செயலாக மாற்றறதுக்கு அங்கே போய் பிறந்துடுங்க கர்மம் சேர்ந்து போச்சு கர்மம்னா என்ன தானே அங்கே நடந்த செயல் என்ன எண்ணம் உருவானது அவ்வளோதான் ஸோ இது ரொட்டினா நடந்துக்கிட்டே இருக்கும் இப்போ நீங்கள் சொல்லுங்களேன் இதை பிடிச்சா தான் இதை செஞ்சாத்தான் எனக்கு இது நடக்கும் அப்படின்னு சொல்லி ஆட இதை செஞ்சாத்தான் நடக்கும்னு சொன்னாலே அது ஒரு செயலாக மாறிப்போச்சு அங்கே அப்போ ஏதும் இல்லாத ஒரு அமைதியான ஒரு நிலையில் இருக்கணும் எது இது எது உடல் அசைவதான்னு கேட்டால் இல்லை மனம் அசையாமல் நம்ம வந்து என்றைக்குமே இருக்கணும் ஸோ இவ் இவ்வளோ தான் இது இதுக்கு மேலே நான் எப்படி அது சிம்பிளாக சொல்கிறது அப்படின்னு தெரியல இது இதை எப்பெல்லாம் நான் யோசித்து இதை இந்த ஒரு ஒரு இது ஒரு ஸ்டேட் ஆஃப் மென்டாலிட்டிக்கு போகும்போது ஒரு மாதிரி டார்ச்சராகவும் இரிட்டேட்டிங்காகவும் இருக்கும் இங்கே இருக்கிறதுக்கு இங்கே இருக்கிறத நினச்ச அப்படி வெறுப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் இதிலிருந்து நான் திருப்பி வெளியே வந்தேன்னா எனக்கு நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த அனுபவங்கள் உங்களுக்கு யாராவது இருந்திருக்கா என்னடா பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அது ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்கான ஒரு சூழ்நிலையாக இருக்குது இந்த உடல் கொள் இருக்கிறது அப்படின்னு நினைக்கும் பொழுது பட்டு மாற்றிக்கலாம் நம்மளை ஆனால் அந்த இரிட்டேட்டிங்கான அந்த சுச்சுவேஷனில் இருந்து பழகணும் அப்படின்னு சொன்னவங்க தான் ஞானியர்களாக மாறுறாங்க நம்ம இரிட்டேட்டிங்காக இருக்குன்னு சொல்லி கீழே இறங்கி வந்துட்டோம்னா திருப்பி இந்த பூமிக்கு வந்துடுவோம் ஸோ இதுதான் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சூட்சியமான ஒரு விஷயம் வாழ்நாள் வரைக்கும் வாழ்ந்துட்டு தான் போகணும் துரிதமாக நம்மளுடைய ஆயுட்காலத்தை நம்ம முடிச்சு முடிச்சுக்கிறதுக்குண்டான வழியை பார்க்காம இருக்கிற நாள் வரைக்கும் இருந்துட்டு போகணும் என்ன மற்ற நிலையோடு ஸோ இதுதான் வந்து முக்தி அடைவதற்குண்டான நிலை தேவையில்லாமல் அங்கே இங்கேயும் கவனத்தை நீங்கள் செலுத்திக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அவசியம் இல்லை தேவையும் இல்லை ரைட் ஸோ இன்னைக்கு உண்டான வீடியோ பிடிச்சிருந்துருக்கும் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நம்புறேன் நாளைக்கு ஏதோ ஒன்று பார்ப்போம் ஏதோ ஒன்று பார்ப்போம் ரைட் ஸோ நாளை சந்திப்போம் மதுவரையும் தொடர்ந்து நினைந்திருங்கள் நான் உங்களுக்கு என்ன நன்றி